கொரோனா வைரஸிற்கு எதிரான போரில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து இரண்டு முறை இந்தியாவை மிக மோசமாக ஏமாற்றியிருக்கிறார். ட்ரம்பின் சமீபத்திய செயல் தமிழகத்தை நேரடியாக பாதிக்கும் நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்திற்கு வரவேண்டிய ரேபிட் கிட் அமெரிக்காவுக்கு போனது இப்படிதான் அடித்து பிடுங்குதல். இது அமெரிக்காவிற்கு இருக்கும் மிக முக்கியமான குணம். மத்திய கிழக்கு நாடுகளிடம் எண்ணெய்க்காக சண்டை போட்டது தொடங்கி சீனாவிடம் கடந்த வருடம் பொருளாதார ஒப்பந்தம் செய்தது வரை அமெரிக்கா உலகம் முழுக்க அடித்து பிடுங்குவதை தனது கொள்கையாகவே வைத்திருக்கிறது. முக்கியமாக சீனாவிடம் இறக்குமதி ஒப்பந்தம் செய்ய கட்டாயப்படுத்தி கடந்த வருடம் அமெரிக்கா வாங்கிய கையெழுத்து உலகம் முழுக்க பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டதாக இருந்தது. அமெரிக்கா உலகம் முழுக்க இப்படி பல நாடுகளிடம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் அழுத்தம் கொடுப்பது வழக்கமான ஒன்று. முக்கியமாக தற்போது கொரோனா காரணமாக அமெரிக்கா மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில், ஆனால் இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் கூட அமெரிக்கா தனது குணத்திலிருந்து மாறவே கிடையாது. தன்னுடைய அதிகார மனப்பான்மையை அமெரிக்கா மாற்றிக்கொள்ளவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அமெரிக்கா உலக நாடுகளை கட்டுப்படுத்துவதை அடித்து பிடுங்குவதை விடுவதாக தெரியவில்லை. மற்ற நாடுகளுக்கு செல்லும் மருந்து பொருட்களை தங்கள் நாட்டிற்கு திருப்பி விடுவதை அமெரிக்கா வழக்கமாக வைத்து உள்ளது. அந்த வகையில் சீனாவிலிருந்து ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ் நாடுகளுக்கு செல்ல வேண்டிய மாஸ்குகளை அமெரிக்கா அடித்து பிடுங்கியது. அதாவது இந்த மூன்று நாடுகளுக்கும் சீனாவிலிருந்து மாஸ்க் ஏற்றுமதி செய்யப்பட்ட பின்பு பாதி வழியில் அதற்கு அதிக பணம் கொடுத்து தங்கள் நாட்டிற்கு திருப்பி உள்ளது அமெரிக்கா. கொரோனா பாதிப்பிலிருந்து எப்படியாவது மீள வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா இந்த செயலை செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவையும் அமெரிக்கா இதேபோல் ஏமாற்றி உள்ளது. தமிழகத்திற்கு சீனாவிலிருந்து வரவேண்டிய ரேபிட் கொரோனா டெஸ்ட் கருவிகளை அமெரிக்கா அடித்து பிடுங்கியுள்ளது. தமிழகம் சீனாவிடம் 400,000 சோதனை கருவிகளை ஆர்டர் செய்து இருந்தது. கடந்த 10ஆம் தேதி இந்த ஆர்டர் தமிழகம் வந்து இருக்க வேண்டும். ஆனால் அதற்குள் அமெரிக்கா உள்ளே புகுந்து இந்த ஆர்டர்களை தங்கள் நாட்டிற்கு திருப்பியது. அதாவது நாம் காசு கொடுத்து டெலிவரிக்காக காத்து இருந்த நிலையில் அமெரிக்கா அதை கூடுதல் பணம் கொடுத்து வாங்கியது. தமிழகத்தில் ஏற்கனவே கொரோனா சோதனை மிகவும் மெதுவாக செய்யப்பட்டு வருகிறது. இதனால்தான் ரேபிட் சோதனை கருவிகள் தமிழகத்திற்கு அதிக தேவையாக மாறியிருந்தது. ரேபிட் கிட் வந்தால்தான் பரிசோதனையை விரிவுபடுத்தி அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். ஆனால் அதற்குள் அமெரிக்கா உள்ளே புகுந்து தனது வேலையை காட்டியிருக்கிறது. இதனால் தற்போது தமிழகம் மோசமாக பாதிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா சோதனையை தீவிரப்படுத்த முடியாமல் தவிக்கும் நிலைக்கு தமிழகம் சென்று உள்ளது. அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடான இந்தியாவில் இருக்கும் முன்னணி மாநிலம் ஒன்றுக்கு ட்ரம்ப் இந்த துரோகத்தை செய்து இருக்கிறார். அமெரிக்கா இந்தியாவிற்கு இப்படி செய்வது முதல் முறை கிடையாது. கடந்த வாரமே அமெரிக்கா இந்தியாவை இப்படிதான் டீல் செய்து வந்தது. ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் பிரச்சனை. கடந்த வாரம் முழுக்க அமெரிக்கா இடையே ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மருந்து பிரச்சனை நிலவியது. இந்தியா முதலில் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மருந்தினை ஏற்றுமதிக்கு தடை விதித்திருந்தது. ஆனால் இந்தியா இந்த தடையை நீக்கவில்லை என்றால் பதிலடி கொடுப்போம் என்று ட்ரம்ப் மிரட்டியிருந்தார். இந்த மிரட்டலை தொடர்ந்து இந்தியா ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் ஏற்றுமதியை நீக்கியது. அதோடு அமெரிக்காவிற்கு குஜராத்தில் இருந்து ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அனுப்பப்பட்டது. 3 குஜராத் நிறுவனம் மூலம் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனால் தற்போது இந்தியாவில் போதிய அளவிற்கு ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மருந்துகள் இல்லை என்று புகார் எழத் தொடங்கியிருக்கிறது. எந்த மருந்து நிலையத்திற்கும் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மருந்துகள் போதிய அளவில் அனுப்பப்படவில்லை என்றும் மக்கள் கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் புகார்கள் எழத் தொடங்கியிருக்கிறது. ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இருவரும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் இந்த நட்பிற்கு மிகப்பெரிய விலையை கொடுத்து உள்ளது இந்தியா. இது ஒருபுறம் இருக்க, அமைச்சருக்கு உரிய எந்த தகுதியும் இல்லாதவரிடமிருந்து இதைவிட வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்பதற்கு ஓர் இலக்கணம் என்று திமுக பொருளாளர் துரைமுருகன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிளாக் காமெடி எனப்படும் கொடூர தமாஸ் பேர் வழிகளாக மாறியிருக்கிறார்கள் அதிமுகவின் அமைச்சர்கள். கொரோனா நோய் தொற்று பரவுவதற்கு திமுக தான் காரணம் என்று பச்சை பொய்யை தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்துவிட்டுள்ள அதிகாரப்பூர்வமற்ற முதலமைச்சரின் செய்தி தொடர்பாளர் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இப்படி பேசுவதற்கு காரணம்,
தனிமைப்படுத்துதலின் விளைவோ என்னவோ யாம் அறியேன். ஆட்சியின் நாட்கள் குறைய குறைய ஜெயக்குமாரின் திருவாய் நாளாந்தர கருத்துக்களின் கோபமாக மாறி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. அமைச்சருக்கு உரிய எந்த தகுதியும் இல்லாதவரிடமிருந்து இதைவிட வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்பதற்கு ஒரு இலக்கணம் என்றால் அது அமைச்சரின் இன்றைய பேட்டிதான். அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பு ஊடகங்களில் வெளியானதால் அதற்கு எதிர்கட்சியான திமுக பொறுப்புடன் விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எங்கள் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதான எதிர்கட்சித் தலைவர் என்ற முறையில் எழுப்பிய எந்த கேள்விகளுக்கும் முதலமைச்சரிடம் பதில் கிடையாது, அமைச்சரிடமும் பதில் இல்லை. ஆனாலும் நோய் தொற்றை கண்டுபிடிப்பதற்கு முக்கியமாக தேவைப்படும் ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் கையிருப்பு இல்லை என்பதை தனது கொடூர நகைச்சுவை பேட்டிக்கு நடுவிலும் மீண்டும் உறுதி செய்துள்ள அமைச்சருக்கு நன்றி. நோயை கண்டுபிடிக்கவே உபகரணம் இல்லை, ஆனால் போர்க்கால நடவடிக்கையில் அரசு செயல்படுகிறது என்பது நல்ல வேடிக்கை மட்டுமல்ல, தமிழக மக்களின் உயிருடன் அதிமுக அரசு எப்படி விபரீத விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. முகக்கவசம், வெண்டிலேட்டர், N95 மாஸ்க், பிபிஇ உபகரணங்கள் எல்லாம் கையிருப்பு இருக்கிறது என்றால் நேற்று பிரதமருடனான காணொலி காட்சியில் கூட இவையெல்லாம் வாங்குவதற்கு நிதி கேட்டது ஏன்? உபகரணங்கள் இல்லை என்பதுதான் அதன் உண்மை. அதை திசை திருப்ப அமைச்சர் இவ்வாறு உளறி கொட்டுகிறார். அதை தமிழக மக்கள் நம்ப தயாராக கிடையாது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத நுனிப்புள் மேயும் திரு ஜெயக்குமார் கொரோனா தொற்றுக்கு முக்கிய காரணம் திமுக தான் என்று கூறுவது அபாண்டமானது மட்டுமல்ல, அநாகரிகமானது, அபத்தமானது. துண்டு போட்டு பதவியை பிடிப்பதில் நிபுணரான ஜெயக்குமார் கூவத்தூருக்கு பிறகு இப்போது முதலமைச்சரிடம் துண்டு போட்டு அமர்ந்துள்ளார். ஆகவே பேட்டி என்ற பெயரில் தினமும் மைக் முன்பு நின்று உளறி கொட்டி வருகிறார். நாடு முழுவதும் கொரோனா நோய் பரவி கொண்டிருந்த நேரத்தில், குறிப்பாக கேரளாவில் அதிகரித்து வந்த நிலையில், தமிழகம் முழுவதும் அரசு விழாக்களை நடத்தி வாடகைக்கு அதிமுகவினரை கூட்டி வந்து வைத்து கூட்டம் போட்டது முதலமைச்சர்தான். மார்ச் 12 தேதி சட்டமன்றத்தில் கொரோனா பற்றி பேசிவிட்டு 14 தேதி திண்டுக்கல்லில் அரசு விழா நடத்தி அதிமுகவினரை வைத்து கூட்டம் போட்டது முதலமைச்சர்தான். ஏன் நாடு முழுவதும் பிரதமர் 19 தேதி அறிவித்து 22 தேதி சுய ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்ட பிறகும் 24 தேதி வரை லட்சக்கணக்கான மாணவர்களை +2 தேர்வு எழுத வைத்தது முதலமைச்சர்தான்? அமைச்சரின் பேட்டியின்படி தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்றுக்கு முழுமையான காரணம் முதலமைச்சரும் அதிமுகவும் தான். நான் அப்படியெல்லாம் அமைச்சர் போல அரைவை காட்டுத்தனமாக கேள்வி கேட்க விரும்பவில்லை. கொரோனா பரவ தொடங்கிய காலத்திலிருந்தே அதனை அறிவியல் பூர்வமாக அணுகி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை மக்களிடம் வலியுறுத்தி வருபவர் எங்கள் தலைவர் ஸ்டாலின். ஆனால் அதிமுக அரசு அப்போதிலிருந்து இப்போது வரை கொரோனா தடுப்பில் முழுமையான அக்கறை காட்டவில்லை. அதிமுக அரசின் தோல்வியை திசை திருப்ப அமைச்சர் ஜெயக்குமார் திமுக மீது பழி போடுவது அழகல்ல, அமைச்சரின் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற அசிங்கம் இது என்று கூறுகிறேன். இந்தியா முழுவதும் ஊரடங்கு பிறப்பித்தால்தான் முறையாக இருக்கும் என்று தத்துவம் பேசும் திரு ஜெயக்குமார் அதே பேட்டியில் அதை மறுக்கும் விதமாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் இந்தியாவிற்கே முன்னோடியாக மார்ச் 24 தேதி முதல் 31 தேதி வரை ஊரடங்கு பிறப்பித்தார் என்று கூறியிருக்கிறார். இப்போது நீட்டிப்பதற்கு இந்தியா முழுவதும் ஊரடங்கு என காரணம் காட்டுவதன் மூலம் முதலமைச்சர் ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்க தயக்கம் காட்டுகிறார் என்ற எங்கள் தலைவரின் குற்றச்சாட்டை அமைச்சரே வழிமொழிந்திருக்கிறார். அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். இன்றைக்கு தமிழக மக்களே எதிர்கட்சித் தலைவர் செயல்படுகிறார், ஆளும் கட்சி தலைவரும் அமைச்சர்களும் எங்கே என்று தேடும் நிலை ஏற்பட்டு வருகிறது. ஆகவே திமுக மக்கள் பணியை தாங்கிக் கொள்ள முடியாத அமைச்சர் ஜெயக்குமார் எங்கள் தலைவர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தவிப்பதே அதிமுக அரசின் தோல்வியை காட்டுகிறது. நோய் தொற்றுக்கு காரணம் திமுக என்று கூறும் அவரது மனநிலையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதே தவிர தமிழக மக்களுக்கான பணி என்று எங்கள் கழகத்தின் மார்க்கத்தில் எந்தவித பிழையும் இல்லை என்று தெரிவித்து கொண்டு எங்கள் கட்சித் தலைவர் கூறியது போல அனைத்து கட்சியினரையும் அரவணைத்து தமிழக மக்களை இந்த கொடூர நோயிலிருந்து காப்பாற்றிட அதிமுக அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் தெரிவித்துள்ளார்.